அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களோட உள்தன்மையில் என்ன இருக்குன்றது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா சிரிக்க சிரிக்க பேசுகிற மாதிரி தெரியும், அவங்களோட காரியம் முடிகிற வரைக்கும் நல்லா அன்பாக பேசுகிற மாதிரி தெரியும். இறைவனோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா ஈஸியாக சில வார்த்தை ஜாலங்களில் மாட்டி எங்கேயாவது போய் நீங்கள் சிக்கிப்பீங்க. பேச்சில் கனெக்ட் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது, அழகில் கனெக்ட் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது, பணத்தில் கனெக்ட் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது, எல்லாமே குப்பைக்கு சமானம், குப்பையில் தான் கொண்டு போய் உங்களை நிறுத்தும். குருவே சரணம், ரொம்ப நன்றிங்க. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்களுக்கு மகாவிஷ்ணு, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது, ரொம்ப நான் ஹாப்பினஸாக ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய இந்த செயல் மீண்டும் தொடரணும் அப்படின்னு குருவோட ஆசையோடு எல்லாத்துக்கும் போய் சேரணும் இந்த யோகா. ரொம்ப நன்றிங்கண்ணா, மகாவிஷ்ணுண்ணா ரொம்ப நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலான மனிதர்கள் வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போயிடுறீங்க, இது மிகப்பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு வந்து முடியும். கல்யாண ரீதியாகவும் சரி, இல்லை நீ ஒர்க் பண்ணக்கூடிய இடங்கள்லேயும் சரி, பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, இல்லை ஆன்மீக ரீதியாகவும் சரி, வெளியில் பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்குள் இருக்கும் உள்தன்மை என்பது கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களோட உள்தன்மையில் என்ன இருக்குன்றது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. இதுக்கு என்ன தான்ப்பா வழி? வழி அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அழகாக ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்காங்கன்னு வைங்க, அவங்க பேசும்போது அப்படியே வாழைப்பழத்தில் வாழைப்பழம் நழுவி தேனில் விழுந்து தேன்லேருந்து நழுவி நம்ம வாயில் விழுந்த மாதிரி தான் இருக்கும் கேட்கும் போதெல்லாம். இந்த பரதேசி படத்தில் டைரக்டர் பாலாயா சூப்பராக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். சாமி பார் எப்படி சிரிக்க சிரிக்க பேசுது அப்படின்னு சொல்லி, அங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா சிரிக்க சிரிக்க பேசுகிற மாதிரி தெரியும், அவங்களோட காரியம் முடிகிற வரைக்கும் நல்லா அன்பாக பேசுகிற மாதிரி தெரியும், ஆனால் அந்த எண்டு அவங்களோட ஸ்பாட்டுன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்களோட உண்மையான முகம் வெளிப்படும். அப்புறம் அந்த பரதேசி படத்தில் அடி வச்சு வெளுன்னு வெளுக்கும் அந்த கேரக்டர், எல்லாத்தையும் வச்சு வெளுப்பான் அந்த கேரக்டர் சொல்கிறேன். அவ்வளோ அடி உழுகும், அவ்வளோ மிதி உழுகும், அவன் அடிமைத்தனத்தில் நடத்துவாங்க, இதுலேருந்து தப்பிக்க முடியாதா நியாயமாரேன்னு சொல்லி அதர்வா கத்துவார். நீங்கள் ஞாபகம் இருக்கா அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயோ இப்படி வந்து ஏமாந்துட்டோமே, ஐயோ இப்படி வந்து ஏமாந்துட்டோமேன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். இதனால தான் இறைவனுடைய சப்போர்ட் என்பது தேவை. இறைவனோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா ஈஸியாக சில வார்த்தை ஜாலங்களில் மாட்டி எங்கேயாவது போய் நீங்கள் சிக்கிப்பீங்க. இதுவே இறைவனோட சப்போர்ட் என்றைக்கு உங்களுக்கு வந்துருதோ, இறைவன் என்றைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ, நீங்கள் பார்க்காத சூப்பர் கான்சியஸோட வியூ, நீங்களாவது தேடையில் இப்போ ஒரு மனிதர்களால் தேடை வரைக்கும் தான் பார்க்க முடியும், அவனுக்கு இருக்குது 14-17 அறிவுக்கு மேலே இருக்குது, எத்தனையோ கடந்து போயிட்டுருக்குது அந்த அறிவு. அந்த அறிவில் பார்க்கும்போது ஈஸியாக தெரிஞ்சிடும் எவன் நல்லவன் எவன் கெட்டவன், ஈஸியாக உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து விலக்கி விட்டுருவாங்க. அதனால் எந்த சூழ்நிலை கொண்டும் அழகாக இருக்கக்கூடிய உருவத்தை பார்த்தோ, அழகாக பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்தோ, இல்லை அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை பார்த்தோ, இல்லை வந்து அவங்க நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை பார்த்தோ ஏமாந்துடாதீங்க. கண்டுபிடிக்கவே முடியாது அவங்களோட மனசில் என்ன இருக்குன்றது காலம் போகும்போது தான் தெரியும். பல பேரை என்னால் பார்க்க முடியுது, அழகுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் அந்த அழகை தொடக்கூட முடியாமல் இருப்பாங்க. எதுக்கடா கல்யாணம், டைவர்ஸும் கொடுக்க முடியாமல், டைவர்ஸ் கொடுத்தா வேறு மாதிரி பிரச்சனை வரும், குழந்தைய பெற்றிருப்பாங்க, குழந்தையோட கமிட்மெண்ட் இருக்கும், டைவர்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தா வேறு மாதிரி பிரச்சனை வரும், ஜீவனாம்சம் பிரச்சனை வரும், குழந்தைய பார்க்கலாமா அவளை பார்க்கலாமா, ஏகப்பட்ட பிரச்சனையில் இருப்பாங்க. அப்போ விஷயம் என்னென்னா, வெளியில் தெரியக்கூடிய தோற்றம் என்பது மிகப்பெரிய பஞ்சாயத்து, மிகப்பெரிய பிரச்சனைங்க. நான் வந்து எப்போது ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த கட்டத்துக்கு போவான்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது, அதான் உண்மை, அதுதான் சத்தியம். உணர்வு நிலையில் நீங்கள் வாழக்கூடிய வரைக்கும் ஒருத்தன் என்ன உணர்வில் இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றத எப்போ நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் உணர்வோடு கனெக்ட் ஆகணும். பேச்சில் கனெக்ட் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது, அழகில் கனெக்ட் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது, பணத்தில் கனெக்ட் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது, எல்லாமே குப்பைக்கு சமானம், குப்பையில் தான் கொண்டு போய் உங்களை நிறுத்தும். உணர்வு மட்டும்தான் உண்மை, ஒரு அந்த நிலையிலேயே, உணர்வு நிலையிலேயே இருக்கணும். அதனால உணர்வாளர்கள்னு சொல்லுவேன், அடிக்கடி பரம்பொருள் யோகம் பயிற்சி பண்ணக்கூடிய உணர்வாளர்கள்னு சொல்லுவேன்.
பரம்பொருள் யோகமோ இல்லை மற்ற யோக பயிற்சிகளோ நீங்கள் செல்லும்போது உணர்விலேயே இருக்க கற்றுக்கொள்வீர்கள். அந்த உணர்விலேயே இருக்கும்போது ஒரு கேரக்டர் வந்து உட்கார்ந்தோடனே உணர்வு உணர்வு கனெக்ட் ஆகிடும், அது நெகட்டிவ் வைப்ரேஷனாக பாசிட்டிவ் வைப்ரேஷனான்றது ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த தன்மையில் இருக்கும்போது அந்த கேரக்டரை ஈஸியாக மாற்ற முடியும், இல்லை நீங்கள் தப்பிச்சுக்க முடியும், அந்த இடத்துலேருந்து எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்ற ஞானம் என்பது உங்களுக்கு கிடைத்துவிடும். நீங்கள் அன்டில் யூ கனெக்ட் வித் த ஃபீல், அந்த ஃபீல்னா என்ன, அதுதான் அந்த உணர்வு. அது வரைக்கும் உணர்வில் கனெக்ட் ஆகிற வரைக்கும் யார் நல்லவன் எவன் கட்டவன் கண்டுபிடிக்க முடியாது. அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த உணர்வு தான் கடவுள். எப்போது ஒரு மனிதன் உணர்விலேயே இருக்க கற்றுக்கொள்கிறானோ அப்போ சிவாக்கியர் சொன்னது வேலை நடந்துடும். சிவாக்கியர் என்ன சொன்னார், எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, எண்ணிலே இருந்து இருந்து நான் உணர்ந்து கொண்டேனேங்கிற அந்த இருந்து இருந்துன்றதான் விஷயமே இருக்கு. அந்த உணர்விலேயே இருக்க 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 என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் என்லைட்மெண்ட் ஆயிடுவீங்க. அந்த உணர்வு உங்களுக்கு இந்த உலகத்தை சார்ந்த அறிவையும் கொடுத்துவிடும், உலகத்தை கடந்த ஆத்மஞான அறிவையும் கொடுத்துவிடும். ஞானத்தில் அப்படியே பிரகாசிப்பீங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய மாபெரும் ரகசியம். நன்றி, வணக்கம்.